ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓ, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். நைட்டுக்கு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ், அதுக்கப்புறம் ரசம் பண்ண போகிறேன், மிளகு ரசம், எறா தொக்கு, பெப்பர் போட்டு பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ முதல்ல இந்த ப்ரான்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுற பாருங்கள். ஸோ வந்துட்டு முடிச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரான் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு மேலே இருக்கிற இந்த இட இந்த இதை வந்து கிள்ளி இப்படி எடுத்துட்டு சைடில் பின்னாடி இப்படி எடுத்திங்கன்னா இது வந்துடும். நடுவில் வந்து இப்படி கையை போட்டு இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். கொஞ்சம் வேலை தான், பொறுமையாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு பிளாக் கலரில் ஒரு நர்வ் ஒன்று இருக்கும், அது வந்து நம்ம டிவைன் பண்ணணும். அது பண்ணலன்னா நல்ல ஒரு கசப்பு தன்மை வரும். அது மட்டும் இல்லாமல் அது உடம்புக்கும் நல்லது இல்லை. அது பண்ணணும், அந்த மாதிரி அதை ரீவைண்ட் பண்ணி நம்ம எடுத்துடணும். அது எப்படின்னா, இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக ஒரு ஸ்லிட் பண்ணாவே உங்களுக்கு வந்து அது வந்துடும். இந்த பிளாக் கலரில் ஒரு நர்வ் மாதிரி ஒன்று பிடிச்சி நீங்கள் இழுத்தாவே வந்துடும். பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த முன்னாடி வந்து இப்படி தெரியும், இந்த இடத்துல அந்த நர்வ் வந்து தெரியும். ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணி இப்படி எடுத்தாவே அந்த நர்வ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், நர்வ் வந்துடுச்சு. ஸோ இதுலேயும் நான் எடுத்துட்றேன் பாருங்கள். பேக் சைட்லேயும் வந்து நர்வ் இருக்கும். அது வந்து பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி நீங்கள் இப்படி இழுத்திங்கனாவே உங்களுக்கு இது இப்படி வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பின்னாடியும் ஒரு நர்வ் இருக்குது, அதையும் வந்து இப்படி எடுத்துடணும் நீங்கள். ஸோ இதுதான் அதோடய ப்ராசஸ், நல்லா தெரியுது அவங்களுக்கு. பின்னாடி ஒரு நர்வ், முன்னாடி ஒரு நர்வ். இது ஒரு கசப்புத்தன்மையும் வரும். ரீசெண்டாக அதை நான் குக் வித் கோமாளி ஷோவில் வந்து பார்த்தேன். வந்து என்ன பார்த்தேன்னா, அதில் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த நர்வ் வந்து சாப்பிட்டிங்கன்னா, யார் நினைக்கிறேன்னா நம்மளோட மணிகண்டன் தான் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு இந்த மாதிரி நர்வ் போட்டதுனால அவர் சாப்பிடவே இல்லை, டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணல. ஏன்னா வந்துட்டு அந்த நர்வ் வந்து நல்லது இல்லை உடம்புக்கு, அதனால் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து வீங்க ஆரம்பிச்சிடும் என்னமோ அப்படி சொன்னாங்க. ஸோ அது என்னென்னா நம்மளுக்கு தெரியாது, பட் நம்ம அம்மாவே எடுத்துடுவாங்க. இது அம்மா காலத்துலேருந்து இது எடுத்துட்டு தான் செய்வாங்க. ஸோ அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு நீட்டாக போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் ஒரு 1 kg அப்படி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து 2 times பண்ணலாம். ஸோ நான் எல்லாமே இன்றைக்கே க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து எறா தொக்கு பண்ண போகிறேன். பெப்பர், டொமேட்டோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது இந்த டிஷ்ஷு. ஸோ அது வந்து கட்டுற ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸு வித் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி பிளானிங். ஸோ இது மொத்தமும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இது ஒன்டாரியோன்ற ஒரு ஸ்டேட்டு. ரீசெண்டாக தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்து இன்னும் 1 month கூட ஆகலை. இது கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் வந்து கிராப் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே வாங்கிட்டுருக்கோம். ஒரு ஃபுல் ஹோம் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட் எங்களோட கசின் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் ரீசெண்டாக. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து இந்த ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அவங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து நாங்கள் போனது வந்து டொரண்டோ, எங்களுக்கு கசின் அங்கே தான் இருக்காங்க. இது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கிடைக்கும், பட் என்ன கிடைக்குன்னா ரொம்ப ஃப்ரோசன் கிடைக்கும். அதுவும் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, சல்லுன்னு இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ் ப்ரான்ஸ், ஃப்ரெஷ் ப்ரான்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம சென்னையிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே வந்துட்டு அங்கேயே நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் டே அப்படி தான் கிடைக்கும். நம்மளோட ராயப்பேட் மார்க்கெட் அந்த மாதிரி போனால் தான் உங்களுக்கு வந்து அன்றைக்கே பிடிச்சி அன்றைக்கே அப்படி கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அந்த அதுதான் இது. ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு வந்ததுனால அங்கே வந்து கொஞ்சம் மட்டன்லாம் இங்கே கிடைக்காது. மட்டன் கிடைச்சாலுமே வந்து ரொம்ப வந்து அந்த ஷீப் மாதிரி மட்டன் தான் கிடைக்கும். அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ராவாக அந்த மாதிரி எவ்வளோ வேக வச்சாலும் அது வேகாது. எப்படிலாம் ப்ராசஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சுத்தமாக வந்து நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அது ஆக்சுவலாக வந்து நெட்டில் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் குக் பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது அவ்வளோ பொறுமை நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி போகும்போது வரும்போது வாங்கிக்க வேண்டியது தான். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வரும்போது இது மாதிரி வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஆகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நேற்று மட்டன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ரான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாதி போர்ஷன் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். மீதி போர்ஷன் வந்து சிக்கன் 65 மாதிரி வந்து ப்ரான்ஸ் 65 பண்ண போகிறோம்.
ஸோ மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்துருந்து உள்ளே அந்த பச்சை வாடை அந்த எறாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் இப்படி நல்லா குடஞ்சி விட்டிங்கன்னா நம்ம டிவைன் பண்ணோம் இல்லையா, அந்த கருப்பெல்லாம் வந்து மேலே எங்கேயாவது ஒட்டிட்டு இருந்தாலும் அழகாக வந்து உங்களுக்கு இப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி நல்லா நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சிக்கன் 65க்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது அதே மாதிரி தான், இதுவும் வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நான் சும்மா வந்து அமௌண்ட்டுக்காக வேரியேஷனுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா ப்ரான் 65 நல்லா வந்து சூப்பராக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் ப்ரான் தொக்கு பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ எடுத்திருக்கேன். டொமேட்டோ வந்து டோட்டலாக வந்து ஒரு 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம். அரை டொமேட்டோ வந்து காலை சட்னி பண்ணும்போது எடுத்து வச்சது. ஸோ அதை போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும். பெங்களூர் டொமேட்டோ மாதிரி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து என்னென்னா, இங்கே வந்து மொட்டைமாடி ஃபார்மிங் பண்ணுறாங்க இங்கெல்லாம் வந்து. ஸோ டெரஸ் ஃபார்மிங்லேருந்து வீட்டில் வளர்ச்ச டொமேட்டோ இது. ஸோ இதில் என்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புளிப்பு கிடையாது, கொஞ்சம் டேங்கி ஃப்ளேவர், லைக் டேங்கியாக அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குற தக்காளி இது. ஸோ நான் வந்து கொஞ்சம் புளிப்பு தக்காளியும் இதுவும் எடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா மொத்தமாக 3 பெங்களூர் தக்காளி கூட எடுத்துக்கலாம். இந்த தக்காளிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நிறைய வந்து டொமேட்டோ இருக்கணும் இதுக்கு, அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தையும் நம்ம பொடியாக நார்மல் சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு நல்ல சைஸு, அதை ரொம்ப பெருசாகவும் வேணாம் ரொம்ப குட்டியாகவும் வேணாம், நார்மல் சைஸில் நம்ம தர தொக்க அழகாக நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு, சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்துட்டு வெங்காயம் நான் எப்போவுமே எப்படி போடுவேன்னா, ஒரு இங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சைஸில் வெங்காயம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அரை அரை போர்ஷன் அந்த டிஷ்ஷுக்கு எத்தனை எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துப்பேன். ஸோ இதுக்கு நான் வந்து இப்போ 3 எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது 2 போதும், அவ்வளோ பெருசாக தான் இருக்குது வெங்காயம். ஸோ பார்க்கலாம். எனக்கு இது தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா ஒரு 2 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயினாக வந்து இந்த ப்ரான் தொக்குக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப மேஜராக தேவையான ஒரு பொருள் வந்து பூண்டு. பூண்டு தான் இதுக்கு பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சீ ஃபுட் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி பூண்டு வந்து பயங்கரமாக வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சியை விட கார்லிக் தான் வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் நம்ம பண்ணுறது. ஆனால் காய் போட்டுட்டு அந்த பூண்டை பச்சை பொடியாக அரிஞ்சு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அனியன்ஸ் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம தக்காளி இப்போ நல்லா தொக்கா வந்ததுக்கப்புறம் நல்லா மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா தொக்கா மசாலா மாதிரி பண்ணிட்டு அந்த ப்ரான்ஸை போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ப்ரான்ஸ் வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது, அது ஒரு கரெக்டான பதத்தில் தான் குக் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணாலுமே வந்து ரப்பரி ஆகிடும், அதோட ஃப்ளேவர் அப்படியே போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்காச்சு. வந்து பார்த்தீங்கன்னா பூண்டுமே கூட இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ், நல்ல பெரிய பூண்டு. ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது அங்கங்கே வந்து இந்த நம்ம ப்ரான்ஸ் கூட வந்து அங்கே சின்ன சின்ன பைட் கிடைக்கும் போது ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தான்
நம்மளோட பேசிக் திங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு மூணு தக்காளி வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர் சைஸ்க்கு, ஒரு மூணு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து பூண்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அப்படி நான் அலசி எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து மீன் மீன் வகைகளே, அதாவது வந்து இந்த சீ ஃபுட் வகையில் வந்து ரொம்ப நம்ம ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து கருவேப்பிலை தான். கருவேப்பிலையும் கொத்தமல்லி, கொத்தமல்லி லாஸ்ட்டாக நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி எடுத்துகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேன் வச்சுருக்கோம், இப்போ யாராவது ப்ரான் தொக்கு பண்ண போகிறோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயில் ஸ்டவ் தான் இருக்குது. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ 5 நிமிஷம் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அது நம்மளுக்கு டெய்லி பண்ணுறதுனால அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன் நான், பீனட் ஆயில். ஸோ அதை போட்டுட்டு முதல்ல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிடும். நம்ம கொட்டி வச்சுட்டு பூண்டும் ஒட்டி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இதை போட்டுருவோம். நல்லா பூண்டதும் பார்த்தீங்கன்னா நல்ல பூண்டு வந்து ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில், நான் ஹையில் வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அந்த ஆயிலில் வந்து பொறுமையாக இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் பச்சை மிளகா கருவேப்பிலை ஃப்ளேம் வந்து நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்ச இந்த ஆனியன்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது சிலிக்கான் ரப்பரில் பண்ணுற ஒரு ஸ்பேச்சுலா. இது வந்து சூப்பர் உண்மையாக வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நான் ஸ்டிக்கெல்லாம் வந்து நல்லா இப்படி வந்து நீங்கள் வந்து இது கிளறி விடும்போது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. நம்ம இந்தியாவில் கூட இந்த மாதிரி கிடைக்கிது. நான் இந்தியாவில் தான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே இன்னும் நல்லாவே கிடைக்கிது. இந்த மாதிரி மெட்டீரியல் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ரொம்ப இது மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதுவே இது மாதிரியே ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தோசையே வந்து நான் இதில் தான் பண்ணிகிட்டு இருக்க நிலமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வந்து இப்போ அடிக்ஷன் ஆயிடுச்சு இந்த கரண்டிக்கு. ஸோ இது வந்து ஸ்பேச்சுலா. இது வந்து நீங்கள் எல்லாம் நம்மளோட எல்லா ஸ்டோர்ஸ்லையும் இப்போ இந்தியாவிலே வந்துடுச்சு. நாங்கள் அங்கேருந்தான் வாங்கிட்டு வந்தோம். சரவணால தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அங்கேயே போய் வாங்கிக்கோங்க. யாருக்காவது வேணும்னா உண்மையாக பயங்கரமாக யூஸ் ஆகுது. ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. லைக் இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பெரட்டும் போதுக்கெல்லாம் பெட்டும் போது அது ரொம்ப நல்லாவே வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. உண்மையாக இது நல்லா யூஸ் தான் வேர்த்து. ஓகேங்களா? வந்து ப்ரௌனிஷ் ஆனவுடனே, லைட் ப்ரௌன் ஆன உடனே நம்ம டொமேட்டோஸும் போட்டுடலாம். கட் பண்ண டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து எல்லாமே பெரிய பெரிய சைஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம முழுசாகவும் போட்டுக்க முடியாது. அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தொக்கு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ப்ரான் போட்டாலும் அந்த ப்ரானோட எசன்ஸ் வந்து அதில் போகாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தொக்கு எவ்வளோ போடுறீங்களோ மீடியம் போர்ஷனில் போட்டிங்கன்னா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20 to 25 ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தொக்குக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இந்த ப்ரானோட எசன்ஸ் வந்து இந்த தொக்கில் நல்லா மாஜாகி நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து இது அதுங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு தேவை எவ்வளோ தேவையோ உப்பு மட்டும், உப்பும் காரமும் நம்ம எவ்வளோ நமக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் போடுறேன். இது வந்து வீட்டில் அரைச்சது. ஸோ 50 சீரகம், 50 மிளகு, 1 கிலோ தனியா, 1 கிலோ காஞ்ச மிளகா, அதான் எங்களோட மிளகாய்த்தூள் ரேஷியோ. ஸோ அதை போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எதுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன்னா இன்னும் தக்காளி வந்து வருங்கவே இல்லை. இப்போ போடும்போது என்ன ஆகுனா நம்ம இப்போ ஒரு லிட்டை போட்டு இதை மூடி வச்சுருவோம்.
ரா ஸ்மெல் வந்து சூப்பரா போயிடும். இதெல்லாம் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு ஒரு mix பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சிட்டு கொஞ்சம் மீடியம்ல வச்சிட்டீங்கன்னா அது வந்து அந்த தக்காளியில இருக்கிற தண்ணி வந்து வெளியே வந்து நல்லா சூப்பரா குக்க ஆகி தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆயிடும் ஃபுல்லா. அதான் அதோட ப்ராசஸ். நல்ல தக்காளி வந்து தண்ணி விட்டு சூப்பரா வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தக்காளியே வந்து அழகா தண்ணி விட்டு அது நல்லாவே வந்து அதுவே தானா குக் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம போட்ட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் வந்து பச்சை மிளகாய் வர போட்டிருக்கோம். நான் எதுக்கு இன்னும் கூட நம்ம காரம் போடணும், ஆனால் ஏன் நான் போடலன்னா இங்கே நான் பெப்பர் போட போகிறேன். அதனால் நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்க அந்த மனசில் வச்சுட்டு மீடியம் டேஸ்ட் மீடியம் காரமாக இருந்தால் அவங்களும் சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரொம்ப காரமாக போட்டுட்டோம்னா பசங்க வந்து சரியாகவே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரான் தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் இந்த தக்காளி ரசம் நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் நம்ம இப்போ என்ன என்ன என்னென்ன போடுறோம்னு அந்த ஜாரே நம்ம போட்டுருவோம். ஸோ ஒரு ரெண்டு டொமேட்டோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி டைரெக்டாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஜாரில் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 2 டொமேட்டோ போட்டுட்டேன். ஒரே ஒரு சைஸ் குட்டி புளி லெமன் கூட கிடையாது, சின்ன நெல்லிக்காய் புளி அந்த சைஸில் ஒரு கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து நான் வந்து ஸோ நான் தக்காளி ரசம் பக்கத்தில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என் பசங்களுக்கு பசி, ஸோ அவங்களுக்கு 2 பிரெட் டோஸ்ட் போட்டு கொடுத்துருந்தான். பார்த்தீங்கன்னா 2 பிரெட்டு இந்த மாதிரி டோஸ்டரில் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டோஸ்ட் ஆகி கரெக்டாக அதே வெளியே வந்துடும். ஸோ அதுதான் அது. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட ரசத்தை பார்ப்போம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, நோ வெற்றி நோ யோ போங்க போகாதுங்க. ஸோ அவ்வளோதான், தக்காளி மிளகு சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பல்லு 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 2 பல்லு ஒரு இது வந்து 2 பல்லு பூண்டு சைஸ் தான், நம்ம ஊர் சைஸ். ஒரு பூண்டு நான் போட்டுக்கிறேன். புளி கொஞ்சமாக போட்டிருக்கோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து அரைச்சாச்சு. இது நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு போட்ட 2 பிரெட்டு வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரெட்டு வந்து சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ப்ரெட்டுக்கும் வந்து அவன் வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ, கொஞ்சமாக கீ போட்டுட்டு என் பையனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ப்ரெட்டும் சாப்பிடுவார். அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தா தான் அவன் சாப்பிட்றான். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் இருந்தால் தான் அவர் சாப்பிட்றாரு. ஸோ இப்போ நான் வந்து அதனால தான் வந்து இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி இப்போ நான் கொடுக்குற அந்த மாதிரி நிலவு வந்துருச்சு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து கொஞ்சம் சீசனிங் இருக்குது, ஆனியன் பவுடர், அதுக்கப்புறம் வந்து பேப்ரிக்கா, அதுக்கப்புறம் வந்து சீசனிங் சால்ட்டு. ஸோ இது வந்து இந்த சீசனிங் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃப்ளேவர். உண்மையாக வந்து ரொம்ப போடக்கூடாது, ஜஸ்ட்டு இப்படி தான் போடணும், ரொம்ப லைட்டாக போடணும். அதுவே ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவும் வந்து நல்ல காரம். ஸோ ஆனால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பசங்களுக்கே வந்து இந்த காரத்தை நீங்கள் இப்படி ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணணும். நம்மளாலேயும் சாப்பிட முடியாது, பசங்களாலேயும் சாப்பிட முடியாது. ஆனியன் மட்டும் பார்த்து போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி ஸ்நாக்ஸு கொஞ்சமாக கெச்சப் கொடுத்துட்டோம்னா ரெண்டு பேருமே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த டோஸ்ட் வந்து நான் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி. இந்த டோஸ்ட் வந்து உண்மையாக வேறு லெவல் டோஸ்ட்டு.
நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் பாருங்க. நம்ம பாருங்க, நம்ம டோஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபுல் ப்ரௌன் ஆகாது. நீங்கள் பாருங்க, நல்லா வந்து ஃபுல் கிறிஸ்பியாக இருக்கும். தொட்டுட்டு சூப்பராக இருக்கு. நம்மளும் குழந்தை தானே சாப்பிட்டோம். நம்மளோட இறா அங்கே குக் ஆகிட்டுருக்கு. முதல்ல நம்ம அதை வாங்கணும். ஃப்ரிட்ஜு திறந்துருக்கு, அதனால் அதை மூடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்துட்டு இதை கொடுத்துடுவோம் குழந்தைங்களுக்கு. உடனே இதை எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம். இப்போ வந்து நம்ம எதா பார்ப்போம் அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம எதா வந்து இந்த தொக்கு வந்து ஆக்சுவலாக இதுதான் நல்லா ரா போயிட்டு அந்த அதோடய மொத்தம் வந்து நல்லா மசிச்சு நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பூண்டு தக்காளி எல்லாமே முன்னாயிடணும். நல்லா இந்த மாதிரி தொக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் எதா, ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நான் எவ்வளோ இறா இருக்குதுன்னு சொல்லிடுறேன். 6, 7, 8, 9, 10. என் பசங்க இதுக்கு ரொம்ப இறா சாப்பிட்டதில்லை. ஸோ இதான் கொஞ்சம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். போதும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு 20 to 25 பீசஸ் போட்டிருக்கிறேன். இறா ரொம்ப கம்மியாக தான் குக் பண்ணணும். ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு இதாக போட்டிருக்குறோம். இது வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து தண்ணி லைட்டாக தெளித்து, கொஞ்சமாக தண்ணி இப்படி லைட்டாக தெளித்து அதை மூடி வைக்க போகிறோம். மூடிட்டு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் இந்த இறா குக் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு தண்ணி அதே விட்டுருக்கு. நம்ம லைட்டாக தண்ணி ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தண்ணி தெளிச்சிருப்போம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னொரு 2-3 நிமிஷத்தில் இது வெந்துடும், இறா வெந்துடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இதோட ப்ராசஸ். ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கொரியாண்டர் இருக்கு இல்லையா, இதை போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவரும் வந்து சேர்ந்து இது பயங்கரமாக வந்து அந்த இறாக்குள்ளே இறங்கும். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுதான் பண்ணிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. சூப்பராக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்பேச்சுலாவில் நீங்கள் கொடுத்துனாவே அது பயங்கரமாக வந்து தெரியுது. பாருங்கள், தொக்கு பயங்கரமாக வந்து ரோஸ்ட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரோஸ்ட் ஆகணும். அந்த ட்ரா ஸ்மெல் எறாவோட அந்த பச்சை வாடை போகணும். இப்போ அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், ஓகே, கொஞ்சமாக வந்து நான் பிளாக் பெப்பர் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஓகேங்களா, 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி பிளாக் பெப்பர் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து இறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணுன்னா வந்து இது கூட பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட புரிஞ்சிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த தக்காளி ரொம்ப நல்ல புளிப்பு கொடுக்கறதுனால நான் வந்து போடலை. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து செவுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப கிண்டிகிட்டே இருக்க வேணாம். இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் 1 மினிட், அதுக்கப்புறம் செவந்து அந்த பக்கம் செவக்க வச்சிங்கன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். நான் டேஸ்ட் பண்ணி காட்டுற அது எப்படி இருக்குதுன்னு. இவ்வளோதாங்க, பெப்பர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இறா குக் ஆச்சுன்னா ரப்பரி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட இறா ப்ரான் கொக் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ரசமோட ரெசிபி காட்ட முடியல. ஒன்றும் இல்லை, நம்ம ஜாரில் போட்டோம் இல்லையா, 2 தக்காளி, கொஞ்சம் புளி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் 1 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி விட்டுறோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரை அதில் ஊற்றிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி கொச்சதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் நான் வந்து சக்தி ரசம் பொடி யூஸ் பண்ணேன், அதை போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு ரெடி. அதே மாதிரி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ண ஒரு எறா தொக்கு தான் இது. ஸோ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா இப்படி கட் ஆகணும் எறா. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். எடுத்து வச்சு வா, கரெக்டான பதத்தில் வந்துருக்கு எறா. பெப்பர், தக்காளியோட புளிப்பு, பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ திங்க் பயங்கரமாக கலக்கிட்டு நினைக்கிறேன். சொல்ல சாதத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ரசையரோட ரெசிபினால காட்ட முடியல. நான் இன்னொரு நாள் அந்த ரசம் ரெசிபியை உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் எறா தொக்கு முடிஞ்சது. ஸோ ரைஸ் மட்டும் ரைஸ் குக்கரில் சூடாக போட்டு அந்த டைமில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ 6 o'clock 8 o'clock நாங்கள் சாப்பிட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய். கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.